அலஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல நான் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து இங்கே உங்களுடைய கருத்தையெல்லாம் பரிமாறுறீங்க. அப்படி கருத்துக்களெல்லாம் பரிமாறும் போது எங்களுக்கும் சில கருத்துக்கள்லாம் புதுசு புதுசாக எங்களுக்கு கிடைக்கிது. ஒன்று, இதே சமயத்தில் எனக்கு முன்னெடுப்பை ஒரு நபர் பேசினார். அவர் இந்த போதகரை பற்றி பேசினார். போதகர்களால் தான் பிரச்சனையே வருது, போதகர்கள் தான் தவறான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க அப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, வேதத்தில் ஒன்று இருக்குது, அந்த வேதத்தை விளக்கும் போது இவர்கள் தனியான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, தன்னுடைய சார்ந்த மக்களை இவங்க காபந்து பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த குரூப்பும், இன்னொருத்தர் வேறு ஒரு விளக்கம் கொடுத்து தன்னை சார்ந்த மக்களை நாம் தக்க வைத்து கொள்ளணும், இதை கொண்டு நாம் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் சொன்னார். அப்போ கொள்கை ரீதியாக பார்க்கும்போது வேதங்களில் உள்ளது தான் கொள்கை. அந்த கொள்கைக்குத்தான் நம்ம பாடுபடணும், அந்த கொள்கையைத்தான் நம்ம விளக்கணும். இப்போ இந்த கருத்து இப்படி பார்த்திங்கன்னா, எனக்கு டக்குன்னு வந்து இன்றைக்கு ஓடுற ஒரு கரண்ட்டு டாப்பிக்கு, அதாவது முபாஹலா, இதை பற்றி தான் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இப்போ இதில் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உள்ளார போய் நான் பேச மாட்டேன். அது எப்போதும் எனக்கு ஒரு தன்மை நானே வச்சிருக்க காரணம் என்னென்னா, உஸ்வத்துல் ஹசனா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ். அப்போ அந்த அழகிய முன்மாதிரிட்ட பார்க்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தினதில்லை, யாருடைய அந்தரங்க மேட்டரையும் போய் வெளிப்படுத்தினதில்லை. அப்போ அகலை நான் ஏற்றுக்கொண்டதால் அந்த வழியில் தான் நாம் போகணும். ஆகையில் நம்முடைய வார்த்தைகள் கண்ணியமான முறையில் இருக்கணும், யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய பர்சனல் மேட்டர் நான் பேச மாட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த முபாஹலாங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் இந்த போதகர்கள் கொடுக்குற வியாக்கியானத்தை பார்ப்போம். இப்போ போதகர்னால் லேட்டஸ்ட்டாக உள்ள போதகர்கள் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா கொள்கையே வந்து சொல்லும்போது அந்த கொள்கையை சரியாக சொல்கிறாங்களா இல்லையா இந்த போதகர்ன்னு பார்க்கும்போது, நாம் என்ன செய்யணும்னா குரானை தான் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய இந்த வஹி தான், இந்த குரான் தான் நமக்கு சாட்சி. அப்போ இந்த குரானை பார்க்கும்போது போதகர்லாம் நிச்சயமாக வந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ முபாஹலாங்கிற வார்த்தை குரானில் இருக்கான்னா குரானில் இல்லைங்க. முபாஹலாங்கிற வார்த்தை நான் படித்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அப்போ முபாஹலாங்கிற வார்த்தை குரானில் இல்லை. அப்போ குரானில் வந்து 361 ஆலை இம்ரானில் பார்த்திங்கன்னா 361 தான் இதை பற்றி பேசுது. அப்போ முபாஹலாங்கிற வார்த்தை டைரெக்டாக இல்லாமல் பேர் சொல்ல இல்லாமல் வெர்புல வருது. அந்த வெர்புல வரும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து எடுக்கிறாங்க. கேட்டால் எனக்கு சுதந்திரம்பாங்க, சரி விடுங்க. அப்போ இந்த முபாஹலாவே நம்ம பார்த்தாக்கா, அல்லாஹ்வுடைய பார்வையில் வச்சு பார்க்கும்போது முபாஹலா என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் சில வரமுறையை நம்ம கொடுக்குறான். அப்போ இந்த 361 அந்த வசனத்தை பார்க்கும்போது, இப்போ நம்ம போதகர் சொன்னார் பாருங்க, இந்த போதகர்கள் தான் தவறான விளக்கம் கொடுக்குறாங்க, வேதத்தை வந்து தவறான விளக்கம் கொடுக்குறாங்க போது, இப்போ முபாஹலாங்கிற இந்த போதகர்களும் தவறான விளக்கத்தை கொடுக்குறாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 361 அல்லாஹ் சொல்கிறான், நபியே அந்த மக்களுக்கு எத்தி வச்சிருங்க. எதை வச்சு எத்தி வைக்கணும்னா, அல்லாஹ் சொல்கிற உண்மையை, அல்லாஹ் சொல்கிற ஹக்கை அப்படின்னு வர குரானில், அல்லாஹ் சொல்கிற உண்மையை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கிறாங்கண்ணா. அப்போ இந்த உண்மை என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பித்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றித்தான் இங்கே பிரச்சனை நடக்குது. அப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றியும் அவர்களுடைய இறப்பை பற்றி பேசும்போது எதிரில் உள்ளவங்க கிறிஸ்தவர்களோ அல்ல யூதர்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுக்கிறாங்க, முடியாது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், காலகாலமாக நாங்கள் வந்து ஈசா வந்து மகனாக தான், இறைவனுடைய மகனாக நாங்கள் வைத்திருக்கோம், அவருடைய பிறப்பை இப்படித்தான் நாங்கள் நினச்சிருக்கோம்,
அவர் சிலுவையில் அறையப்படலை என்று நாங்கள் அறையப்பட்டார் என்று நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வித்தியாசமாக சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு வார்த்தையை வந்து மறுக்கிறாங்க. அப்போ ரசூலாவும் மறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அல்லாவும் மறுக்கிறாங்க, அல்லாவுடைய வார்த்தையும் மறுக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அமைதியாக இருக்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆல பெருமானார் பார்த்து சொல்கிறான், இந்த ஆயத்தை இறக்கிறான் 361, கூப்பிடு அவங்கள, விவாதத்தை கூப்பிடு, எதிரில் உட்காந்துருக்காங்க கூப்பிடு, நான் சொல்கிறது உண்மையா பொய்யா என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா நான் சொல்கிறது உண்மை, ஏன்னா எனக்கு வகி வருது, நான் இறைவனுடைய தூதருங்கிறேன், நீ என்ன இறைவனுடைய தூதர் இல்லைன்னு சொல்கிற, அப்போ இறைவனுடைய தூதர் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஆதாரம்னா அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ண வேண்டியது தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்ன உங்களை அழைக்க சொல்கிறான், எப்படி அழைக்க சொல்கிறேன்னா நான் சொல்கிற வார்த்தை பொய்யாக இருந்தால், இதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பை பற்றி நான் சொல்வது பொய்யாக இருந்தால் நான் எனது மனைவி எனது பிள்ளைகள் எல்லாரும் வரட்டும், அதே மாதிரி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீர் உமது மனைவி உங்களுடைய பிள்ளைகள்லாம் வரட்டும், நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், பண்ணிட்டு இதுதான் உண்மைங்கிறத நான் சொல்கிறேன், நம்பலைன்னா அல்லாஹ்வுடைய சாபத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முபாஹரானுடைய அக்யூரட்டான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் 361 படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம், இப்போ இந்த 361 நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். குரானில் வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, அல்லாஹ் நமக்கு கொடுக்குற சென்டென்ஸ் தெளிவாக சொல்கிறான். ஒன்று முத்தசாபி ஆயத்து, இன்னொன்று முஹம்மத் ஆயத்து. இந்த முத்தசாபி ஆயத்துங்கிறது வந்து நிறைய அர்த்தத்தை கொடுக்கும், அதே சமயத்தில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை நமக்கு நம்பலாமா நம்ப முடியுமாங்கிற ஒரு எண்ணத்தையும் அது கொடுக்கும். ஆனால் மஹ்குமாத்துங்கிற ஆயத்து வந்து அப்படியே பட்ட வர்த்தனமாக சொல்லும், அப்படியே நம்ம படித்தா அப்படியே புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ், எனக்கு அரபு தெரியாது. அப்போ அரபு தெரியாத நான் என்ன நினைக்கிறேன்னா அரபு தெரிந்தவர்கள் நமக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க, தமிழாக்கம் பண்ணி கொடுத்துட்டாங்க அல்ஹம்துலில்லா. இப்போ இந்த தமிழாக்க தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கொண்டு நான் விளங்குறேன், அப்போ இதை கொண்டு நான் விளங்குறேன்னா நான் எப்படி விளங்குறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த குர்ஆனை வைத்து. அப்போ இந்த குரானில் வந்து இந்த ஆயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அது எப்படி என்னென்னா முபாஹலா பண்ணுவதற்கு முன்பு ரெண்டு ஐட்டம் இருக்கணும், ஒன்று முனாவரா இன்னொன்று முஜாதலா, அப்புறம் தான் முபாஹலா. அதாவது நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டு நியூ டெஸ்டமெண்ட்டு ஃபைனல் டெஸ்டமெண்ட்டும்பாங்க, ஃபைனலாக குரான். அப்போ இந்த டெஸ்டமெண்ட்டுன்னு சொல்லும் போது ஓல்டு நியூவு ஃபைனல். அப்போ அதே மாதிரி தான் இந்த முபாஹலா பண்ணுவதற்கு முன்பு முனாவரா பண்ணணும், அதாவது ஆர்கியூமெண்ட்டு, நீ ஒரு நாலு பேர் நான் ஒரு நாள் இல்லை நீனு நானும் இப்படி ரெண்டு பேர் உட்காந்துக்கணும், இறைவனை பற்றி தான் பேசணும், இறைவனுடைய சப்ஜெக்டை பற்றி தான் பேசணும், ஊரு கதை ஓமண்டாடி கதைலாம் பேசக்கூடாது, பேச வேண்டியது என்ன கதைன்னா இறைவனுடைய சப்ஜெக்ட். அப்போ இது வந்து முனாவரா, ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம், பண்ணும் போதே ஓரளவுக்கு தெரியும் இந்த இருக்க ஆர்கியூமெண்ட்டு, இந்த இருக்க எவிடன்ஸு, இந்த இருக்க எவிடன்ஸு, இந்த இருக்க எவிடன்ஸு எடுத்து எடுத்து போடணும். என்னுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, என்னுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத போட்டுகிட்டே வரும். இது முனாவரா. அடுத்து முஜாஹரா, அது என்னென்னா பப்ளிக்கே கூப்பிட்டுக்கணும். இப்போ நான் பேசுகிறேன் நீங்களும் பேசுகிறீங்க, ஒரு பத்து பேரும் சேர்த்து வச்சுக்கணும், சில அறிவாளிகளாக சேர்த்து வச்சுட்டோம்னீங்களா ஒரு வகையில் நன்மையாக இருக்கும். இது முஜாஹரா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து லாஜிக்கெலாம் வரும், லாஜிக்கு தான் போடணும். இதுக்கு சலால அழகான உதாரணம் பார்த்திங்களா இப்ராஹிம் நபி தான். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, அந்த பப்ளிக்கை அறிவை ஊட்டிட்டாங்க. எப்படி சொன்னாங்க, இந்த சிலையெல்லாம் உடச்சிச்சு, நான் உடைக்கலப்பா, இந்த பெரிய சிலை தான் உடச்சிச்சு, அந்த சிலை மேலே ஒரு கோடாரிக்கு பாருங்கும் போது மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, இது எப்படி சிலை பேசுவோம், அப்போ நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இதுதான் இது ஒரு கருத்தை நான் வச்சேன், ஏன்னா இது வந்து நிறையா டாபிக் எடுத்தோம்னா நிறையா ஸ்டெப் இது புரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த ராஜாட்ட ஆர்கியூ பண்ணும் போது சூரியன் வந்து கிழக்க உதிக்கும் இது மறையும் அப்படிங்கும் போது அவன் தகர்ந்துடுவான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான், இறைவன் வந்து உயிரை எடுப்பான் உயிரை கொடுப்பான் அப்படிங்கும்போது அந்த ராஜா வந்து பக்கத்தில் உள்ள சோர்ஜில் வந்து அடி கத்தியால் கழுத்தை அறுத்துவான்.
அப்போ அறுக்கும்போது அந்த இவங்க நபிமார் சொன்ன ஆர்கியூமெண்ட்டு பொய்யாயிடும். ஏன்னா அவர் உயிரை கொடுக்குறாரு, நான் உயிரை எடுக்கிறாங்களோ, நானும் உயிரை கொடுக்குறேன், உயிரை எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ இவங்க அந்த நபியுடைய வார்த்தை அப்படியே பேலன்ஸ் தான் பண்ணும். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய ஒரு சுதாரிப்பு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, சூரியனை வந்து கிழக்க உதிக்கும், மறையிறது மேற்க மறையும், இது செய்ய முடியுமாங்கமோ அவன் ஃபைலாகிடும். இதுதான் முஜாதரா, இதை புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் முபாஹலா. இந்த முபாஹலா வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அந்த முனாவரா முஜாதரா எல்லா நபிமாரும் கொடுத்துட்டு ஸ்பெஷலாக கொடுத்தது ரசூல்லாவுக்கு ஒன்று வந்து ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுமோ இதுதான் முபாஹலாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவர்களுக்கு தான் கொடுத்தது, வேறு எந்த நபிமாரும் கொடுக்கல. அப்போ முபாஹலாங்கிற வார்த்தையை இவங்க பேசும்போது இந்த போதகர்லாம் பேசும்போது இப்போ நமக்கு சில கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒல்லி ஈசா அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு தான் யூஸ் பண்ணாங்க. நான் போய் சொல்லப்பா உண்மையை சொல்கிறேன், எனக்கு அல்லாஹ் வகை அனுப்புகிறான்னு தயார், நான் இதுக்கு தயார் அப்படின்னு முபாஹலா வந்தாங்க. அப்போ நம்மளோட கேள்வி என்ன வருதுன்னா, எந்த ஒரு காரியத்தை நான் குரானை வைத்து பேசுவேன், அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்து பேசுவேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஹதீஸை தான் எடுத்துக்குவேன்னு சொல்கிற நீங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாபலா இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. என்னுடைய அறிவுக்கு நான் சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாஹலா செய்ததே கிடையாது. எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன், எனக்கு அந்த அறிவு எப்படி வந்துச்சு, நீங்கள் விளக்கம் கொடுத்த தமிழ் குரானை வச்சு நான் படிக்கிறேன். அப்போ இப்போ நானே இந்த இது மூலியமாக உங்களை கேட்குறேன், ஜமாத்துலமான்னு இருக்கிறீங்க, கவுன்சில் இமாம் கவுன்சில் இருக்கிறீங்க, அடுத்தது மதீனாவில் படித்தவங்க இங்கே இருக்கிறீங்க, பெரிய கிதாபை குரானை தப்சீர் எழுதின ஆலிம் இருக்கிறீங்க, நிறைய பிஹெச்டி எல்லாம் வாங்கினவங்க இருக்கீங்க. இப்போ இவங்களுடைய கருத்தை தான் நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்கின கருத்து உள்கருத்து தான். அப்போ இந்த கரண்ட் டாப்பிக்கில் முபாஹலா பற்றி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு தமிழ்நாட்டில் இத்தனை தப்சீருக்கும் அத்தனை தப்சீரை நான் வச்சுருக்கேன். அப்போ வச்சுருக்கும் போது இந்த ஆயத்தை எடுத்து இவர் என்ன கருத்து சொன்னார், இவர் என்ன கருத்து சொன்னார், இவர் என்ன கருத்து சொன்னார், எல்லார கருத்தையும் சேகரிக்கும் போது எல்லாரும் சொன்னது அல்லாஹ்வுடைய ஒரே கருத்து ஈசா நபியோடைய பிறப்பு அப்படி தான். அப்போ இதை தவிர முபாஹலாக்கு எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரி இல்லைன்னா நீ எப்படி செய்யலாம், இதுதான் கேள்வி. அடுத்தது இந்த முபாஹலாவை ஏன் எப்படி குடும்பத்துக்கு கொண்டு வந்த, பெண்கள் விஷயத்தை கொண்டு வந்த, அதுக்கும் முகாந்தரம் குரானையும் இல்லை ஹதீஸும் இல்லை. இப்போ ரெண்டாவது இன்னொரு ஆயத்து சொல்லுவாங்க, என்ன ஆயத்துனா நூறு, அதாவது ஒளி இருக்கிற அந்த 24வது அத்தியாயம், அதில் 3, 4, 5, 6 இந்த ஆயத்தை நீங்கள் படிச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் படிச்சிடலாங்க. நீ நம்ம ஆயத்தை படிக்காதால வர்றதான் இந்த வேலை. இப்போ இந்த ஆயத்தை படித்தீர்களாம், இன்றைக்கு வந்து இந்த போதகர்கள்லாம் எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறாங்கங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க மேலே நம்ம கோப்பட வேண்டியதில்ல, ஆனால் நம்ம அனுதாபப்படணும், அல்லாட்ட பாவம் பண்ணி போயிருக்கணும். ஏன் கேட்டால், ஒன்றும் அறியாத பொண்டாட்டியை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க, ஒன்றும் அறியாத பிள்ளையெல்லாம் வந்து வைக்கிறாங்க, பிள்ளையெல்லாம் பார்க்கும் அழகான பிள்ளையாக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. இப்போ அந்த 100 அத்தியாயத்தில் இந்த ஆயத்தை எடுத்து நான் படிக்க பார்த்தேன், படித்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நான் விளக்குறேன், நான் என்ன வச்சு நான் விளக்குறேன். இப்போ நான் ஒரு பெண்ணை தொட்டுட்டேன், இல்லை விபச்சாரம் பண்ணிட்டேன், அந்த பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், உங்கள் முன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி அமீர் ஜோரி என்னை கெடுத்துட்டான் அப்படிங்கிறான். அப்போ அமீர் ஜோரை கெடுத்துட்டானா, நீங்கள் என்ன செய்யணும், அமீர் ஜோரி அந்த புண்ணியம் தான் கூப்பிடணும். அப்போ சாட்சி கேட்குறீங்க, 4 கேட்குறீங்க, வேறு இன்சூரன்ஸ்லாம் கேட்குறீங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து இதெல்லாம் சமுதாயம் அந்த இடத்துல கிடைக்காது, யாரும் வந்து சாட்சி வச்சு விபச்சாரம் பண்ண மாட்டான். அப்போ இந்த சிக்கலான நேரத்தில் தான் அல்லாஹ்வுத்து சுபானத்தை இந்த ஆயத்தை கொண்டு தீர்ப்பு சொல்கிறான். அப்போ இதை வச்சு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சாட்சியிலமும் அந்த பொண்ணு சொல்கிறான், இல்லை அமீர் ஜோர் தான் என்ன கெடுத்தாரு, என்கிட்ட சாட்சி இல்லை, ஆகையினால என்ன தவிர சாட்சியில்லாத என்ன தவிர நான் மட்டும்தான் இதுக்கு உண்மைன்னு சொல்ல முடியும், இதை நீங்கள் நம்பணும் அப்படின்னா இந்த நம்பிக்கைக்கு நான் அல்லாஹ் தான் சாட்சியாக கொண்டு வர முடியும். அந்த அத்தியாயம் அந்த இறக்கப்பட்ட அந்த 4 சத்தியத்தை தான் சொல்லு முபாஹலாக சொல்லலைங்க, ஒன்லி சத்தியம். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஏன் குரானை எடுத்து பேசுகிறேன்னா, நானும் ஒரு வக்கீலாக வக்கீலுக்கு படித்ததால் பெரிய வக்கீல் இல்லை, அந்த வார்த்தையை வச்சு இவங்க விளையாடுறதா நானும் அந்த வார்த்தையை படிச்சுறேன்.
சத்தியத்தை பத்தி தான் பேசுறத தவிர உபகாரத்தை பத்தி பேசுறேன். சரி, இப்போ அந்த பொண்ணு சொல்றதுக்கு நான் சொல்றேன், சத்தியமா இவர் தான் செஞ்சார்னா அந்த ஒரு சாட்சி. அப்ப அல்லாஹ் சொல்றான், எதுவுமே உனக்கு எவிடன்ஸ் இல்லை. அப்படி எவிடன்ஸ் இவர் பார்த்தாரு, இவர் வரமாட்டேங்கிறாரு, எனக்கு பயப்படுறாரு, என்னோட பணத்தை கொண்டு ஆளை அடி அடிச்சுடுவான்னு சொல்லி இவர் நவுந்துடுறாரு. அப்ப எந்த எவிடன்ஸும் இல்லை, ஆனால் நடந்தது உண்மை. அப்ப இந்த பொண்ணு என்ன செய்ய முடியும், உண்மையை சொல்ற அல்லாரு சொல்றான், இந்த அமீர் தான் எனக்கு எடுத்தான். அல்லாஹ் பேர சத்தியம் நாலு தடவை சொல்லுவேன், நாலு தடவை ஃபோர் டைம் சொல்லுவேன், அஞ்சாவது தடவை தான் இது வந்து உண்மையாக இருந்தால் என் மீது, நான் சொல்றது பொய்யா இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லகனத்தை சாபம் இறக்கட்டும்னு அந்த பொண்ணு சொன்னோம். இப்போ அதே உள்டா நான் இப்போ இருக்கேன், என் பேரில் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். எப்படி என்னுடைய ஒரு பேஜுக்கு சும்மா சொல்கிறேன், ஒரு அழகை பார்த்தோம், அல்ல என்கிட்ட உள்ள பணத்தை வச்சோம், அல்ல இப்போ நான் இருக்கிற எனக்கு பொசிஷன், அதாவது கவர்மெண்ட்டை நல்ல உத்தியோகத்தில் இருப்பேன், இந்த இதை கொண்டு கவருவாங்க சில பெண்கள். இப்போ இதை வச்சு அவங்க சொல்கிறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கும் போது எனக்கு எவிடன்ஸ் என்ன வேணும், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஏமல அபாண்டமான ஒரு பழி வரும்போது நான் என்ன செய்யணும், அந்த பொண்ணு சொல்கிறது பொய்யுங்க, நான் என்கிட்ட எவிடன்ஸே இல்லைங்க, நான் என்னங்க செய்வோம், இல்லை நீங்கள் எல்லாம் சந்தேகமாக இருக்கு, அந்த சந்தேகத்தை நிவரிங்கன்னா என்னால் முடியாது, எவிடன்ஸ் இல்லை. அப்போ எவிடன்ஸ் இல்லாத நேரத்தில் நான் என்ன செய்யணும், நாலு வகையான சத்தியம், ஒன்று நான் சொல்றது உண்மை, இந்த பொண்ணு சொல்றது தப்பு, நான் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு அஞ்சா குரான்ல வர அஞ்சாவது முறை தான் நான் சொல்றது உண்மை, நான் சொல் பொய்யிருந்தா என் மேலே அல்லாஹ்வுடைய சாபம் வரட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடணும். இவ்வளோதான் தீர்ப்பு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு நமக்கு வழி இல்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டு அல்லாஹ்வுடைய ரசூலே வழிகாட்டில்லை. இப்போ இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா, நான் அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட், நான் அவளை கற்பழிச்சேன், அடுத்து அந்த பொண்ணு சொல்ல நான் என்ன கற்பழிச்சேன், இது ரெண்டு தான். இப்போ இந்த ரெண்டுக்கு தான் சாட்சி, சாட்சி இல்லைன்னா இந்த சாபத்தை கேட்கணும், சத்தியம் சத்தியத்தை பண்ணி அல்லாட்ட கேட்கணும். இந்த சத்தியம் தான் இதுக்கு துருப்பு சீட்டில் இது ஆதாரம். சரி, இந்த சத்தியம் இல்லை என்றால் என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை பிடிச்சி நிலைநாட்டுறது தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுது. இப்போ இந்த பெண் விஷயத்தை நாம் பார்க்கும், எனக்கும் அவளுக்கு தான் இந்த ஆயத்தை சொல்லுது, எனக்கும் அவளுக்கு, அவளுக்கு எனக்கும், என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைய நான் கொண்டு வரக்கூடாது. இந்த ஆயத்துக்குள் பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்த பாதி என் பொண்டாட்டி என்னங்க செய்வா, என் பிள்ளைங்க என்ன செய்யும், அதையும் கொண்டு வர்றதுல இதில் ஆயத்தில் இடமே கிடையாது. இது உண்மையில் முழுக்க முழுக்க போதகர் செய்கிற தவறான பிரச்சாரம். அப்படி இல்லைனா அந்த போதகர்கிட்ட கேட்குறேன், என்னை நல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெருங்குண்ட ஆளுமையும் எனக்கு நல்லாத்துல எல்லாம் என் ஃப்ரெண்டு தான், எல்லாத்தையும் நல்லா பழகுவேன், எனக்கு நான் சொல்ல தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், ரைட், நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்கணும் சமுதாயத்தில். ஏன்னா இந்த டாப்பிக்கு நான் தான் இன்ஷால்லாம் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலாக்கு ஒன்று வந்துச்சு பாருங்கள், அந்த தலாக்கில் மீன் மூணு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, தலாக்கு வந்துச்சு, தலாக்குங்கிற ஒரு புக்கையும் நான் போட்டேன். அதே சமயத்தில் இந்த தலாக்கு வந்து இன்றைக்கி முஸ்லீமையோட நான் முஸ்லீம் கோர்ட்டு ஜட்ஜு வக்கீல் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹக்கா உண்மை உண்மையான தலாக்கை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதே போல் தான் இப்போ இந்த முபாஹலம் எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்தோம். அப்போ முபாகலாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இப்போ ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும். அடுத்தது இன்னொரு அது பக்கத்தில் ஒரு ஆயத்தில் மனைவியை வச்சு சொல்லுவான், மனைவின்னு அந்த வாசகம் வரும், ஜவுஜுன்னு ஒரு மனைவி. இப்போ எதையும் வச்சு என்னை வச்சா பேச முடியாது, அப்படி தான் எனக்கு கரெக்டாக வரும், நான் மற்ற மனைவி வச்சு தான் பேச முடியாது, ஏன் இருக்கிற ஊரில் உள்ளவங்களும் நமக்கு வேண்டாம். இப்போ நான் என் மனைவி வந்து விபச்சாரம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், நான் ப்ரூவ் பண்ணும். அப்போ ஓரளவு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் மனைவி விபச்சாரம் தான் பண்ணிக்கிறா, அங்கே தான் போயிருக்கா, இங்கே தான் நடக்கிறான்னு எனக்கு டவுட் வருது. அந்த டவுட்டை வந்து மற்றவங்க மூலிமா என்னால் கிளியர் பண்ண முடியாது, நான் பார்த்தேன் இல்லை நான் செய்ய, எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ சந்தேகம் வந்துட்டுனா என்னுடைய நிலைமை என்னன்னா இதே தான் சத்தியம் பண்ணும். அப்போ என் மனைவி விபச்சாரியா இல்லையாங்கிறத சத்தியம் பண்ண நாலு சாட்சி வேணும். அப்போ நாலு சாட்சி இல்லை, நாலு பேர்ட்ட உங்களுக்கு சொல்லுவேன், என் மனைவி விபச்சாரம் தாங்க பண்ணால் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த நீங்கள் கேட்பீங்க, என்னப்பா எவிடன்ஸ், எவிடன்ஸ் இருக்கும் இல்லை இல்லாமல் இருக்கும், பெரும்பாலும் எவிடன்ஸ் இருக்காது, ஏன்னா இதெல்லாம் வந்து செக்ஷுவல் மேட்டர் எவிடன்ஸ் வச்சு யாரும் செய்ய மாட்டாங்க, அப்படி எவிடன்ஸ் தான் வரவும் மாட்டான். அப்போ எவிடன்ஸ் இல்லாத இடத்துல தான் எல்லாம் ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறான், சத்தியம் இதான். அப்போ நான் சொல்கிறேன், என் மனைவி சத்தியமாக விபச்சாரம் பண்ணேன் அப்படின்னா நாலு தர சொல்லிட்டு அஞ்சாவது முறையை நான் சொல்லு, என் மனைவி சொன்னால நான் பொய்யனா எனக்கு சாபம் இருக்கட்டும். அப்போ அதே என் மனைவி என்னடா இவன் இப்படி பண்ணிவிட்டானே என் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இவளும் அதே மாதிரி நாலு வகையான சொல்லி சத்தியம் பண்ணி அஞ்சாவது வந்து சத்தியம்னா நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் எல்லாம் என் பேரில் வந்து சாபம் உண்டாட்டு ஒரு மனைவியும் புருஷன் சொன்னோம். இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ராமசீதா கதையில் வரும் பாருங்க, நீ நிரூபிக்கணும்
எப்படி நிற்பனா நெருப்பில் குதிக்கணும், நீ பத்னி நான் ஒத்துக்கொண்டு எல்லாம் காப்பாற்றுவான். நமக்கு அந்த மாதிரி விஷயமே வரல. ஒரே பாயிண்ட் என்னன்னா சத்தியங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ஒருவரும் புரிஞ்சுக்கணும். இப்போ விபச்சாரியா இவன் விபச்சாரம் இல்ல, இவன் விபச்சாரனா விபச்சாரம் இல்லைங்கிற சத்தியம் தான் சொல்லணும். சொல்லிட்டு அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடணும். அல்லாவுடைய சாபம் அவங்களுக்கு வரும் வராமல் போகும், அது அல்லாச்சு அவங்களாச்சு. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் முபாஹலாங்கிற அத்தியாயம் வந்து குர்ஆனில் இல்லை, அல்லாவுடைய ரசூலும் செய்யவே இல்லை. இதுதான் என்னுடைய இது. இதை நான் வந்து எல்லா தப்சீர்களையும் படித்து பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். தப்புனா தப்சீர் போல தப்பு, சொன்னால் ஆழ்ந்துங்களும் தப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன் தப்பு. அப்போ முபாஹலாங்கிறது எதுக்கு வரும்னா வரவே வராது, அது அல்லாவுடைய வேதத்துக்கு தான் வரும். அல்லாஹ் சொல் தப்பு, இந்த குர்ஆன் தப்பு, இந்த ரசூல் தப்புனா வா வா உன் பொண்டாட்டி பிள்ளைனா எடுத்துவா, என் பொண்டாட்டி பிள்ளைய கொண்டு வரங்கிறதுக்கு தான் முபாஹலா. இதை தவிர மற்றபடி அவன் முண்டாட்டி கூட்டு போனான், இவன் அவனை போனான், இவன் இவனை போனான், இங்கே இதெல்லாம் முபாஹலா இல்லை, இதுதான் மார்க்கம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தை 361 ஒருத்தர் படிங்க, அதில் வந்து 100 படிங்க, அது சத்தியம், இது முபாஹலா. ஆக முபாஹலாங்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்த ஒரு ஒரு கண்ணியமான ஒரு இது. இதுக்கு வந்து ரசூலுல்லாஹி பேசும்போது அந்த ரசூலுல்லாஹ் எகெயின்ஸ்டாக இருந்தார் பாருங்கள், அவர் பேர் சாது சமதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தௌராத்தை நல்லா புரிஞ்சவர், தௌராத் இஞ்சின்லாம் பயந்துட்டார். அந்த ஆள் வேண்டாம், ரசூலுல்லாஹி சொல்றது உண்மைதான், ஆகையினால் நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் இவர் தான் தலைமை வச்சாங்க. ஆனால் தலைமையில் வந்து இவர் பயந்துட்டார், ரசூலுல்லாஹி சொல்லி உண்மைங்கிறது உணர்ந்த உடனே நவந்துட்டார். அவர் போயிட்டார், அல்லாஹ்வும் இதில் சொல்கிறான், அவர்கள் முபாஹலா செல்லாமல் போய்விட்டார்கள்ங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பாருங்கள் அந்த லைன் வரும், 361 வரும், அவர்கள் முபாஹலாக்கு வரவில்லைன்னு வரும். அப்போ முபாஹலா செய்யலை, அப்போ மூவாலை செய்யலைங்கிறது அல்லாவுடைய வார்த்தைக்கு தான் செய்யணும். இப்போ நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்கிறேன், என்னோட அறியாமையாக இருக்கலாம், இல்லை நான் செஞ்ச ஆய்வு தப்பாக்கலாம். இப்படி தான் சொல்லலாம், தம்பி நீ சொல்ல சொன்னால் தப்பு, நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து நிரூபிக்கலாம். இதுக்காக வந்து ஓம் மொண்டாட்டி கொடுக்குவான், ஏன் மொண்டாட்டி கொடுக்குவான் சொல்லக்கூடாது. இந்த விபச்சாரத்துக்குலாம் ஓம் மொண்டாட்டி கொடுக்கும், அவன் மொண்டாட்டி கொடுக்கும், இவன் மொண்டாட்டி கொடுக்குறான், இந்த பொம்பளைங்க மேட்டரும் வரக்கூடாது. அல்லாஹ் வந்து முபாஹலாரத்தில் ஒரு கண்ணியத்தை வச்சுருக்கிறான், ஒரு பெரிய கண்ணியம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்தில் வந்து பெண்களை வந்து தீண்டி பெண்களை பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்க உண்மையை நிரூபிக்கணும். ஆனால் அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தில் முபாஹலாங்கிற ஒரு வார்த்தையில் பெண்களை ரொம்ப கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கண்டு குர்ஆன் தான் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்திருக்குது, பெண்களுக்கு ரொம்ப கண்ணியப்படுத்துது. அதே சமயத்தில் எல்லா வேதங்களும் மரியம் மரியம் இஸ்லாம் அவளை வந்து தப்பு தப்பாக பேசுது. ஆனால் குர்ஆன் ஒன்று தான் மரியாதை கண்ணியப்படி சொல்லுது. அதே மரியாதை சொல்லாதான் மறுமையில் வந்து பெண்களுக்கெல்லாம் தலைவிங்குது. அதே மாதிரி தான் அவங்க அந்த மூசாலாய்ஸ்வரங்க ஃபிரோனோட மனைவி, அந்த மனைவியை தான் அல்லாஹ் வந்து நமக்கு சாட்சி ஆக்குறான். அவங்கள முன்னுதாரம் வச்சு அவங்க தான் உங்களுக்கு மறுமையில் முன்னால் நிற்பாங்க அப்படிங்கிறான். அப்போ முன்னால் நிற்கக்கூடிய பெண் யார்? மரியாதைனா இன்னொரு அந்த ஃபிரோனுடைய மனைவி. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் சுபானத்தில் குர்ஆனில் கண்ணியத்தை கொடுக்குறான் பெண்களுக்குன்னு பார்த்து, அந்த கண்ணியத்தை பேணக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும், நம்ம குடும்பத்தாரையும் ஆக்கணும், நம்ம சுற்றுள்ள மக்களும் இருக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்க சொல்கிறான். அவங்களோட கண்ணியத்தை பேணணும், அவங்களோட கண்ணியத்தை பேணணும். நல்ல கண்மணியான பெண்கள், அழகான அழகான பெண்கள், பத்தினியான உள்ள பெண்கள் யார் குறை சொல்கிறார்களோ அது தவறு தான். அவன் ஹயாத்து போகிற வரைக்கும் அவன் பொய்யன் பொய்யன் பொய்யன்னு எல்லா குர்ஆன் சொல்கிறான். யாராவது ஒரு பத்தினி பெண்ணை, ஒரு பத்தினி பெண்ணை நான் வந்து இவன் விபச்சாரின்னு சொல்லி அவள் பேரை டேமேஜ் பண்ணிட்டேன்னா, அவள் உண்மையிலே பத்தினி பெண் தெரிஞ்சிருச்சுன்னா, நான் பொய்யன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மூத்தா போகிற வரைக்கும் நான் உண்மையே சொன்னால் கூட என் வார்த்தை எடுக்கக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் கொடுக்குறான். இதுதான் ஃபத்வா. அப்போ எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வந்து உயர்தரமான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப அலட்சியமாகவும் நாம் செய்கிறோன்னா படித்தவங்களில் கூட செய்யலைங்க, நல்லா குர்ஆனை விளங்கினவன் தான் செய்கிறான். இதுதான் மனுஷன் ரொம்ப வருத்தமாக்குது. ஆகினால் தயவுசெய்து எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசுங்க. இன்னும் சொல்ல போனால் சில மக்களுக்கு வந்து இது யூடியூப்லாம் வருது, பார்த்துட்டு சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க, அவர் பாரு ஈசா நபியை குறை சொன்னார், அவர் அதனாலே அவருக்கு இந்த தண்டனை வருதுங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு பாரு அப்பாக்களெல்லாம் குறை சொல்கிறாரு, அதனால தான் அவருக்கு தண்டனை வருதுங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு இமாமலாம் இவர் தரகுறவாக பேசினார் தான், அதனால தான் தண்டனை வருது. இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அல்லாவுடைய ஆயத்தை எடுக்கணும், சொல்கிறது ஹக்கா உண்மையாக அப்படித்தான் நம்ம பார்க்கணும். தவிர அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாங்கிறதுலாம் எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஆகிய கண்ணியமான ஒரு குர்ஆன்,
கண்ணியமான ஒரு வார்த்தையை கொடுக்குது, கண்ணியமான ரிசூலை கொடுத்துருக்குது. முடிந்த வரைக்கும் நாம் எல்லாரும் பாவம் செஞ்சாலும் ஓரளவு நம்ம கண்ணியத்தை காப்பாற்றிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு அல்லாவுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி, தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிங்க, ஏன்னா அது முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறதால நானும் பயந்து பயந்து தான் பேசியிருக்கிறேன். தவிர தவறு இருந்தால் உண்மையில மன்னிச்சிங்க. ஆனால் நான் சொன்னது முழுக்க முழுக்க குரான், இந்த குரானில் எந்த மாற்றமும் இல்லை, நான் சொன்ன வார்த்தையிலையும் குரானில் மாற்றிருக்காது. இதில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட நான் விட மாட்டேன், எனக்கும் ஓரளவு தெரியும், நான் நிச்சயமாக பேசுவேன், அதனால் தவறுந்தால் திருத்திக்குவேன் அப்படின்னு கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரதான் அலம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.